ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 23 தேதி 2022, தமிழ் மாதம் பிளவ வருடம் உத்தராயண புண்ணிய காலம் பங்குனி மாதம் 9 தேதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சூரியோதயம் காலை 6:11 திதி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, மறுநாள் காலை 2:16 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ சப்தமி. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம், மாலை 6:53 வரை, அதன்பின் கேட்டை நட்சத்திரம். யோகம் வஜ்ரம் யோகம், காலை 10:20 வரை, அதன்பின் சித்தி யோகம். கரணம் கரசைகரணம், மாலை 3:19 வரை, அதன்பின் வனசைகரணம், மறுநாள் காலை 2:16 வரை, அதன்பின் பத்திரைகரணம். இன்றைய நாளுக்கான ராகுகாலம் மதியம் 12:16 முதல் 1:47 வரை, யமகண்டம் காலை 7:42 முதல் 9:13 வரை, குளிகை காலம் காலை 10:44 முதல் 12:16 வரை. இன்றைய நாளுக்கான அமிர்த காலம் காலை 9:04 முதல் 10:34 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று அஸ்வினி பின் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்தில் சூரியன், மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, விச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் குரு புதன். இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, தொழில் வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இன்றைய தினம் இருப்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று குறைவாக இருக்கும். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் செயல்படுவதனால சூழ்நிலை உங்களுக்கு சுமூகமாக வேலை செய்கிற இடத்துல இருக்கும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தாயின் ஆதரவு இல்லை தாயோட ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோட டாக்குமெண்டேஷனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்குவது மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் அளவுக்கு திறமைகள் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைக்கி நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தந்தை வழியில் ஆதரவும் தந்தை வழி உறவுகள்னால ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. நிறைய பேர் அவங்க செய்கிற வேலைக்கான அங்கீகாரங்கள் கிடைச்சி இன்க்ரிமெண்ட்ஸ் இல்லை வந்து ப்ரமோஷன்ஸும் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன மாதிரி செய்து முடிக்காமல் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லை வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்களை வச்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் நன்மையை தரும். பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையும் சற்று கவனத்தோட செயல்படுவது நன்மையை தரும். தந்தை வழியில் சிறு சிறு செலவுகளும் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடி வரப்போகுது. பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் ரீதியாக புது புது நண்பர்களின் அறிமுகங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்க போகுது. நிறைய பேர் புது வியாபாரங்கள் தொடங்கிறதுக்கான முயற்சிகள்லையும் நிறைய பேர் அதற்காக கையெழுத்தெல்லாம் இட்டு புது வியாபாரங்கள் தொடங்கவும் இன்றைய தினம் செய்வீங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் குறைஞ்சி நிம்மதி காணும் நாளாக இந்த நாள் இருக்குது. குழந்தைகள் வழியில் மனமகிழ்ச்சியும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அன்பான சிம்மராசி அன்பர்களே, எதிரிகளின் கை மேலோங்கும் நாளாக இந்த நாள் இருக்கு. வியாபாரம் செய்யும் இடத்துல போட்டிகள் சற்று அதிகமாக இருக்கு. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. சிலருக்கு பொருளாதார நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டு கடன் வாங்கும் சூழ்நிலையும் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். நண்பர்களை நம்பி இல்லை சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, குழந்தைகள் வழியில் மனமகிழ்ச்சியும் அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றமும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் சற்று குறையும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பார்த்து அந்த லாபத்தின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் நிறைய முன்னேற்றங்கள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் பார்ப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் செய்வீங்க. திருமணங்கள் கைகூடி வரவும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் நல்ல முறையில் இருக்குது. லாபம் எப்போதும் போலவே இருக்குது. பணவரவு ஓரளவுக்கு இன்றைய தினம் உங்கள் கையில் நல்லபடியாக பணப்புழக்கம் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயின் ஆதரவு அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் நிறைய முக்கிய முடிவுகள்லாம் இன்றைய தினம் எடுப்பீங்க. சொத்து வாங்கிறது, வீடு வண்டி வாகனங்கள் வாங்குற முயற்சிகள்லையும் இன்றைய தினம் நிறைய பேர் ஈடுபட போகிறீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரத்துக்கான முயற்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு வேலை தேடி இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாறலாம் அப்படிங்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அது சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் செய்யும் வேலைக்கான அங்கீகாரங்கள் கிடைச்சி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள்லாம் சிலர் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் சொத்துக்களும் இன்றைய தினம் சேர்ப்பீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, பணவரவு பண கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்ல முறையில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நிறைய பேருக்கு நிச்சயமாகும். கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேருவதற்கான முயற்சிகள்லாம் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க. பேசும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. படப்படன்னு நினச்சதை மனசில் நினச்சதை பேசுறது அப்படிங்கிறது இன்றைய தினம் கொஞ்சம் கவனித்து பேசுங்க. ஏன்னா உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகளை அதை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்யும் தொழிலையும் செய்யும் முயற்சிகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி செஞ்சால் அது உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, செயலில் சுறுசுறுப்பு இருந்தாலும் மனதளவில் ஏதோ ஒரு குழப்பம் உங்களிடத்துல இருந்துகிட்டே இருக்கும். பணவரவு ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகம் பேசி போராடி வாங்க வேண்டிய நிலைமையில் இன்றைய தினம் இருக்கும். செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. கடன் உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து கேட்ட தொகை கடன் உதவியாகவும் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, நல்ல ஆதாயமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது. பணவரவு நல்ல முறையில் இருக்க போகுது. தொழில் ரீதியாக லாபங்களும் நன்றாக இருக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு இன்றைய தினம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள்னால அதை யோசிச்சுட்டு நிறைய பேர் தூங்காமல் இருந்து தூக்கத்தை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் இருக்குது.
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, அற்புதமான லாபங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள், பழைய கடன்லாம் வசூலாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரர் வழியில் ஆதரவு அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி பெண்களால் லாபங்கள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. செலவுகளும் சற்று கூடுதலாக இருக்கும். தாராளமாக செலவு செய்யலாம் அப்படின்ற எண்ணமும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்படும். குடும்பத்திற்காகவும் இல்லை வீடு வாங்கலாம் அப்படின்ற முயற்சிகளில் நிறைய பேர் வந்து செலவு செய்வீங்க. இல்லை வந்து வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு விஷயம் வாங்கித்தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைய தினம் சில செலவு செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.